Friends, Congress party that talks about Nyay for justice had done most injustice to regional aspirations. Nyay patri, adavade neethiyai patri pesugindra Congress katchi aneethiyai mukkalvasi makkalukkum yerpaduthi irukkirathu. They have shamelessly imposed Article 356 to humiliate greats like MGR. Even the communist government in Kerala, what this is showing, disrespect for federal structure. Even Karunanidhi ji, government was dismissed by Congress. Congress leaders make every effort possible to create a north and south divide, and they too before elections. காங்கிரஸ் கட்சியானது அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்தது. அதே போல கேரளத்திலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சமஷ்டி முறைக்கு விரோதமாக அரசாங்கத்தை கலைத்தார்கள். ஏன் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கத்தை கூட கலைத்தார்கள். மேலும் இந்த நாட்டிலே வடக்கு தெற்கு மோதலை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே காங்கிரஸ் ஈடுபட்டது. பட் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இஸ் ஒன். Our diversity is our strength. There is unity and diversity in our nation, and we are proud of that. பாரத நாடு ஒரே நாடு, ஆனால் நம்மில் வேற்றுமையில் இருப்பது நம்முடைய பலமாகும். நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்த நாட்டை பெருமை மிக்கதொரு நாடாக மாற்றுகிறது. NDA's approach is of cooperative, competitive federalism. We believe in regional aspirations, and these aspirations always matter when we make policies. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் சமஷ்டி முறையிலே ஒத்துழைப்பும் ஒன்றா போட்டியோடும் ஆரோக்கியமான போட்டியோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அணுகுகிறோம். நாம் உள்ளூர் அபிலாஷைகளை மதிக்கிறோம். அதை நம்முடைய திட்டமிடலிலே உள்ளூர் அபிலாஷைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். Friends, when you vote on the 18th, remember that a vote for Congress, DMK and Muslim League is a vote for higher taxes and lower development. நண்பர்களே, நீங்கள் 18ஆம் தேதி வாக்களிக்கும் பொழுது அது காங்கிரசுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ முஸ்லீம் லீக்குக்கோ வாக்களிப்பீர்களானால் அதிகமான வரி விதிப்பிற்கும் குறைவான முன்னேற்றத்திற்குமாக நாம் வாக்களிக்கிறோம் என்ற அர்த்தம். A vote for them is a vote which will give a free hand to terrorists. A vote for them will make the rise of criminal elements in politics. அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது பயங்கரவாதிகளுக்கு அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும். அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது அரசியலிலே கிரிமினல்களை கொண்டு வருவதற்கானதாக இருக்கும். The people of India gave these parties the opportunity to rule for years, but all they did was care for themselves. India deserves a strong, stable and compassionate e-government that NDA can provide.